நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் ஓரொரு திவ்ய தேசத்துக்காக 10 பாசுரங்களாக பாடிக்கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு திருத்தலத்தினுடைய 10 பாசுரங்களை பாடி முடித்தவுடன் அடுத்ததற்கு போக மாட்டாமல் கேட்டு கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இந்த 10 பாசுரத்தையே திரும்ப பாடுங்கள் என்று சொல்லுவார்களாம். வாட்டாற்றிலே நீராடிவிட்டு நேரே கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். நீண்ட வரிசையான படிக்கட்டுகள், அதை தாண்டி கோயிலுக்குள் வந்தால் உயர்ந்து நிற்கக்கூடிய துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே துவாரபாலகர்கள் இருவரும். இந்த கோயிலே ஒரு கருங்கல் கோட்டையாக வடிக்கப்பட்டுள்ளது. துவாரபாலகர்களுடைய திண்மையை பார்த்தாலே கண்டிப்பாக கேசவ பெருமாளை ரட்சித்து விடுவார்கள் என்று நம்பிக்கை ஏற்படுகிறது. அதை தாண்டி உள்ளே நுழைந்தால் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஆச்சரியமான மண்டபம். ஒரு சில சிற்பங்களை மட்டும் தற்போது நாம் இம்மண்டபத்திலிருந்து சேவித்து கொள்ளுவோம். இத்திருக்கோயிலின் பெரிய கதவில் உள்ளே ஆதிகேசவ பெருமாள் சயனித்து கொண்டிருப்பதை அப்படியே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய இடது திருக்கையை கீழே நீட்டிக்கொண்டு வலது திருக்கையை மேற்புறத்தில் வைத்து கொண்டு நீண்ட சயன திருக்கோலத்தில் 22 அடி நீளத்தில் பகவான் சயனித்திருக்கிறார். மேலே ஆதிசேஷன், அவருக்கு மேலே அழகிய திருநாமம் துலங்குகிறது. அருகில் தேவர்களெல்லாம் நிற்கிறார்கள். கீழேயோ சித்தர்கள், ரிஷிகள், கந்தர்வர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆதிசேஷ பர்யங்கத்திலே பகவான் சயனத்திருக்கோலத்தில் இங்கு சேவித்துக் கொள்கிறோம். மண்டபத்தின் முகப்பில் பெருமாள் சந்நிதிக்கு சற்று வெளியிலே மன்மதனையும் ரதி தேவியும் விக்கிரக ரூபத்தில் பார்க்கிறோம். மன்மதன் தன் இடது கையில் கரும்பு வில்லை பிடித்து கொண்டு வலது கையில் மலர்கணைகளை பிடித்து கொண்டு நிற்கிறார். அழகுக்கு பெயரெடுத்தவர்கள் இவர்கள் இருவரும், எல்லாரையும் மயங்க வைக்கும் அவர்கள். ஆனால் இங்கே ஆதிகேசவ பெருமானுடைய திருமேனியை சேவித்து அவ்வழகில் மயங்கி நாம் இருவரும் எதற்கு அழகு தேவதைகள்னு பெயரோடே இருக்கிறோம், வெட்கம் வெட்கம் என்ன சொல்லுகிறா போலே ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நுழையும் போதே பெரிய யாழி நம்மை வரவேற்கிறது. யாழிக்கு மேலே ஒரு வீரர் அமர்ந்திருக்கிறார். யாழி தன் முன்னங்கால்களை தூக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய கோபமும் வீரமும் முகத்திலேயே தோன்றுகிறது. வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு என் ஆழ்வார் பாடியபடி பரசு ஆயுதத்தையும் வில்லு அம்புகளையும் ஏந்தி கொண்டு பரசுராமர் நிற்கிறார். இத்திருத்தலத்தே பரசுராமர் பகவானை குறித்து தவம் புரிந்தார். கேரளத்திலேயே வெகு நாட்கள் இருந்தார் என்று வரலாறு கூறுகிறது. ஒரு காலை தூக்கி தாண்டவமாடும் ருத்ரன் அடியார்களுக்கு அபயம் காட்டிக்கொண்டு ஒரு கையிலே உடுக்கையை பற்றி வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் ருத்ரனார். அவருக்கு அருகிலே நந்திகேஸ்வரர் மிருதங்கம் வாசித்து கொண்டிருக்கிறார். மேலும் அருகில் தாளம் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். மயில்பீலி அணிந்து கொண்டு கைகளிலே புல்லாங்குழலை பற்றி அழகிய நாதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான் வேணுகோபால கிருஷ்ணன். கண்ணனம்பெருமானுடைய திருவடிகள் ஒரு திருவடி பூமியில் ஊன்றி மற்றொரு திருவடியை குறுக்கே வைத்து கொண்டு பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அவ்வெம்பெருமானுக்கு பக்கத்திலேயே மாடு கன்றுகளும் உள்ளன. பெருமாள் வேணுகானம் பண்ணினாலே பசுமாடுகள்லாம் தாங்கள் மெய்வதையே மறந்து கால்கள் பரப்பியிட்டு செவி ஆட்டகில்லாவே என்று பெரியாழ்வார் சொல்லுகிறபடி காத கூட ஆட்டாமல் வேணுகானத்தை பருகிக் கொண்டிருக்குமாம். சிற்பங்கள் அத்தனையும் சேவித்து கொண்டோம். அது தாண்டி உள்ளே சென்றோம் என்னால் அழகிய பிராகாரம். பிராகாரத்துக்குள்ளேதான் பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். ஆதி கேசவ பெருமான், இவர் கேசவ பெருமாள். ஆனால் ஏன் ஆதிகேசவ பெருமாள்னு சொல்லப்படுகிறார்? பிரம்மாவை படைப்பதற்கு முன் தொடங்கியே இந்த எம்பெருமான் இங்கே சயனித்து கொண்டிருக்கிறார். இது திருவனந்தபுரத்துக்கும் இந்த திருக்கோயிலுக்கும் இருக்கிற வித்தியாசம். திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாப சுவாமியினுடைய நாபிகமலத்தில் பிரமன் உண்டு. ஆனால் இங்கே பகவானுக்கு நாபிகமலமும் கிடையாது, பிரம்மாவும் இல்லை. அப்படின்னா பிரம்மாவையும் படைப்பதற்கு முற்காலம் தொடங்கியே கேசவ பெருமாள் இங்கே சயனித்து கொண்டிருக்கிறார். ஆதிகேசவ மூர்த்தி. இவ்வெம்பெருமானை மறுபடியும் ஒரு முறை சித்திர ரூபத்திலே சேவித்துக் கொள்வோம். நீண்ட சயன திருக்கோலம் ஆதிசேஷ பர்யங்கத்திலே கிடக்கிறார். ஒரு பாதி கிரீட்டம் ஆதிசேஷனுக்குள்ளேயே மறைந்திருக்கிறபடியால் நம்மால் சேவிக்க ஒண்ணாது. இங்கேயும் மூன்று துவாரங்களாலே தான் சேவிக்க வேண்டும். திருவடியை ஒரு வாயிலாலே, நாபியை அடுத்த நடு வாயிலாலே, திருமுடிப்பக்கத்தை முகமண்டலத்தை மற்றொரு வாயிலாலே, இப்படி மூன்று வாசல்களாலே தான் இங்கேயும் சேவிக்க வேண்டும். வேறுபாடு சொன்னேன். கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம் திருவனந்தபுரத்தே, மேற்கு நோக்கி திருமுகமண்டலம் திருவாட்டாற்றிலே. பெருமானுடைய மண்டபத்துக்கு முன்னால், கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் இருக்கும் முகமண்டபம், அதை ஒற்றைக்கல் பாறையாக செய்துள்ளார்கள். ஆறுமங்க சுலபத்தில் ஏறுவதற்கு அனுமதி கிடையாது. இவ்வெம்பெருமானுக்கு நல்ல பெரிய உற்சவமூர்த்தி எழுந்தருள் இருக்கிறார். ஆனால் அவர் புறப்பாடுகள் கண்டருளுவதில்லை. காலை வேளையில் முகமண்டபத்துக்கு வந்து அபிஷேகம் கண்டருளி மறுபடியும் உள்ளே எழுந்தருளி விழுகிறார். ஆறும் இந்த மண்டபத்தில் ஏறி சேவிக்க வேணுமென்னால் பகல் 8:30 மணியிலிருந்து தான் சேவிப்பதற்கு முடியும். அவ்வெம்பெருமானுக்கு சிறு எம்பெருமான், ஸ்ரீ பலி பூதபலி சாதிக்கக்கூடிய பெருமாள். அவர் வழக்கம்போல் கேரள திவ்யதேசத்தின் வழக்கின்படி ஸ்ரீவேலியின் போது வெளியே எழுந்தருளுகிறார். இவ்வெம்பெருமானுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே ஹாதலேக மகரிஷி எழுந்தருளியுள்ளார். அவரை பற்றின ஒரு சுவையான கதை உண்டு. அதாவது, இந்த திவ்யதேசத்தில் சோமயாஜி என்பார் ஒருத்தர் தன்னுடைய தர்மபத்னியோடைய பரணசாலை அமைத்து புத்திரன் வேண்டி யாகம் செய்தார். அந்த யாகத்தில் தான் இந்த ரிஷி தோன்றினார். ஆனால் சுச்சிவிரதன் ஒரு தேவகுமாரன், அவன் இங்கே வந்தவன் இந்த ரிஷியை பார்த்து வேடிக்கை பண்ணணுங்கிறதுக்காக உங்கள் அப்பா மாறு என்று கேட்டான். சிறு குழந்தை பதில் சொல்ல தெரியலே, பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழை மரத்தை காட்டிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த மரத்திலிருந்தே பெருமான் தோன்றி அஷ்டாட்சர மந்திரத்தையும் அந்த ரிஷிக்கு உபதேசம் பண்ணி தன் கர்ப்பகிரகத்திலேயே வைத்து கொண்டுள்ளான் என்ன ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. விமானம் அஷ்டாங்க விமானம், ஆகையாலேயும் அது உண்மையாக இருக்கக்கூடும். ஆக பெருமானையும் நன்கு சித்திர ரூபத்தில் சேவித்து கொண்டோம், சிற்பங்களையெல்லாம் சேவித்து கொண்டோம். இனி இவர்களுடைய அனுகிரகத்தோடே கூட மேற்கொண்டு ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். எத்தனையோ நல்ல பண்புகள், அந்த பண்புகளையெல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேணும்னு பகவான் சொல்லுகிறார். நாம்ங்கிறது ஒத்தவர் தான், ஆனால் அதற்குள்ளே எத்தனை பண்புகள் சேர்ந்திருக்கிறது பாருங்க. ஒரு கடலுக்குள்ளே எத்தனை ரத்தினங்கள் மாணிக்கங்கள் இருக்குமோ அதை போல ஒரு நல்லவனுக்குள்ளே அத்தனை மாணிக்கங்கள் ரத்தனங்களை போல பண்புகள். ஏன் ஆதிகேசவ பெருமாள் திருமேனின்னு சொன்னேனே, அந்த திருமேனியை கடு சர்க்கரைன்னு ஒரு ப்ராசஸ், அதன் மூலமாகத்தான் இங்கே பண்ணியிருக்கார்கள். அனந்தபுரத்தெம்பெருமானும் அப்படித்தான், இங்கேயும் பெருமாள் அப்படித்தான். உள்ளுக்குள்ள 16,008 சால கிராமங்கள் உள்ளன. 16,008 சால கிராமத்தை வைத்து அதற்கு மேல் கருங்கல் சுண்ணாம்பு இவற்றை சேர்த்து கடுகு மொலாசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு ப்ராசஸ். அதில் தான் இந்த பெருமாளை பண்ணியிருக்கார்கள். அதனால் அபிஷேகம் மூலமூர்த்திக்கு கிடையாது, தண்ணீர் அவர் பேரில் படுவதே கிடையாது. உயர்ந்த இடத்தில் மலைமாட தரவணமேல் வாட்டாற்றான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். திரை குழவு கடல் புழைசூழ் வாட்டாறுன்னு தெரிவிக்கிறார். கடல் சூழ்ந்து வளப்பம் மிக்கிருக்கிற திவ்யதேசமாமி திருத்தலம். இங்கிருந்து கொண்டே இனி கீதை 16வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தின் பொருள் என்னான்னு பார்க்கலாம். 5வது ஸ்லோகத்தாலே அர்ஜுனா நீ சோகப்படாதே என்று கண்ணன் சொல்லிவிட்டார். இனி மேற்கொண்டு அர்ஜுனன் சோகம் நீங்கி போனான். தேவஸ்வபாவம் என்ன, அசுரஸ்வபாவம் என்ன, ஆறார் என்னென்ன பட கடைப்பிடிக்கிறார்கள்னு சொல்ல வேணுமன்னவா, அதைத்தான் இப்போ கண்ணன் விவரிக்கிறார். துவௌ பூத சர்கௌ லோகேஸ்மின்னு தெய்வ ஆசுர ஏவச்ச தெய்வோ விஸ்தரசா புரோக்தா ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணும். ஹே பார்த்த, பிருதைக்கு புத்திரனான என்னுடைய அத்த பிள்ளையான அர்ஜுனனே, மே ஸ்ருணு என்னிடத்தில் கேட்பாயாக. எப்போ என்னிடத்திலேயே இந்த அர்த்தத்தை கேளுங்கிறாரோ, புருஷோத்தமனான நான், உனக்கு நண்பனான நான், உனக்கு நல்லதையே தான் எடுத்து சொல்லுவேன்னு புரிந்துகொள். என்னை தவிர இந்த விபாகத்தை உனக்கு ஆறு சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். மே ஸ்ருணு, கண்ணன் மேலே சொல்கிறார். அஸ்மின் லோகே, இந்த லோகத்தில். இந்த லோகத்தில்னால் பூமண்டலத்தில் மட்டும்னு அர்த்தமல்ல, கர்மபூமி அனைத்திடத்திலேயும். அது பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை கர்மங்களினுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து பூமிகள் கர்மபூமி. அந்த பூமி எல்லாவற்றிலும், ஏனெனில் தேவர்களோ அசுரர்களோ இவற்றுக்குள் எங்கும் பிறக்கலாம் அல்லவா. இது வெறுமனே பூமண்டலம் பூஹூங்கிற நடுலோகம் மட்டுமல்ல, ஆனால் அனைத்து லோகங்களிலும் கர்மபூமியிலே. அஸ்மின் லோகே துவௌ பூத சர்கௌ, துவௌ இரண்டு, பூத சர்கௌ जीवराशिकल पड़क्कपड़ुगिर भूतंगल कीळ भूतम्न अर्थम चोल्लिरुक्केन पेय भूतम्न अर्थमल्ल भूतम्न भू सत्तायाम्न धातु जीवराशिकल अनैवरैयुम कुरिक्कुम अंद जीवराशिकल एल्लाम द्वौ इरुवगैप्पट्टवर्गल अप्प उत्पत्तियागिर जीवरादिकल अनैत्तुम भूत सर्गौ सर्गंगिरदु पड़ैप्पै कुरिक्कुम भूत सर्गम एप्प जीवराशिकल एल्लाम पड़क्कपड़ुगिराர்களோ जीवराशिकल उत्पत्तियागुம்போது द्वौ இருவகைப்பட்டவர்களாக படைக்கப்படுகிறார்கள் அப்படினுட்டா கர்மாதீனமாக படைக்கப்படுகிறார்கள்னு அர்த்தம் அவனவன் பாவ புண்ணியங்களாகிற கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கிறான் அதன் அடிப்படையில் தான் படைப்பே நடக்கும் என்னிடத்தில் நற்கர்மங்களிலிருந்து புண்ணியம் இருந்தால் தேவனாக பிறக்க போகிறேன் என்னிடத்தில் தீய கர்மங்கள் இருந்தால் அசுரனாக பிறக்க போகிறேன் மறுபடியும் சொல்றேன் தேவனாகன்னா ஜாதி தேவனை பத்தி சொல்லல அசுரனாகன்னா பிறப்பாலே அசுரத்தன்மையை சொல்லல வளர்பாலே நாம் நம்முடைய நடத்தைகளால கண்ணன் தெரிவிக்கிறார் த்வௌ பூத சர்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச தெய்வமென்னும் ஆசுரமென்னும் இருவகைப்படுகிறார்கள் இது ஒரு கோட்டி இது ஒரு கோட்டி லோகத்திலே எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ அத்தனை பேரும் எண்ணுன்னு சொன்ன ஆத்மாக்களை நம்மால எண்ணுட முடியுமா முடியாது ஆனால் ஒன்று செய்வதற்கு முடியும் ஒரு பிடி மணலை எடுத்துட்டு அதுக்குள்ளே எத்தனை மணல் இருக்குன்னு சொல்ல தெரியாட்டா கூட பிடி மணல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ அதே போல கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத ஆத்மாக்கள் இருந்தாலும் அவர்கள் உற்பத்தி ஆகும்போது இருவகைப்பட்டவர்கள் தெய்வ ஆசுர ஏவச்ச தெய்வீ சம்பத்து படைத்தவர்கள் ஆசுரி விபத்து படைத்தவர்கள் தெய்வ செல்வம் அசுர செல்வம் என்று இரண்டாக பிரித்து விட்டார் தெய்வோ விஸ்தரசஹா புரோக்தஹ இதிலே தெய்வத்தன்மை உடையவர்களை பற்றியும் அவர்கள் செய்வதை பற்றியும் கடைப்பிடிப்பதை பற்றியும் விஸ்தரஷாக விளக்கமாக புரோக்தாக சொல்லி முடிச்சுட்டேன் அர்ஜுனா கீழே தெய்வ தன்மை உடையவா எப்படி நடப்பார்கள்ங்கிறத சொல்லிட்டேன் ஆசுரம் பார்த்த மேஸ்ருணு இனி அசுரத்தன்மை உடையவர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் நமக்கு சந்தேகம் வரும் எப்போ சொன்னார் கண்ணன் தெய்வத்தன்மை உடையவாளை பற்றினா கீழே 7, 8, 9வது அத்தியாயத்தில் भक्तियोग निष्ठन पत्ति विलक्कमा सोन्नारो अंद भक्तर्गळेल्लाम दैवत्तन्मै पडैत्तवर्गळ्तान् चतुर्विधा भजन्ते मां जना सुकृतिनोर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ एन्नु तन्नै एंदेंद वगैप्पट्टवर्गळ वंदु अडैगिरार्गळ ऐश्वर्यार्थी वरुगिरान् कैवल्यार्थी भगवल्लाभार्थी इदेल्लाम विलक्कमा पार्त्तिरुक्कोम इल्लैयो इवर्गळेल्लाम नल्लार्गळ என்னை அடையக்கூடியவர்கள் நல்ல சுபாவம் படைத்தவர்கள் என்ன அவர்களை பற்றி தெரிவிக்கிறான் ஆக கீழே சொல்லப்பட்ட பக்தர்கள் 4 விதமான பக்தர்கள் எல்லாருமே தெய்வத்தன்மை உடையவர்கள் விவரித்தவர்களை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன் அர்ஜுனா இனி மேற்கொண்டு என்ன அடையாதவர்களை பற்றி நான் விவரிக்கவே இல்லை அசுர சுபாவம் இருப்பவர்களை இன்னும் நாம் விளக்கமா சொல்லல ஆசுரம் அதை சொல்றேன் ஆசுரம் பார்த்த மே ஸ்ருணு அசுரத்தன்மையை பற்றி மேலே சொல்லுகிறேன் அவர்கள் என்னென்ன செய்வார்கள்னு சொல்லுகிறேன் மே ஸ்ருணு என்னிடத்தில் கேட்டுக்கொள் அர்ஜுனனுடனே புருவத்தை வசத்தினார் எதற்காக இப்போ அசுரத்தன்மை இருக்கிறவாளை பற்றி நாம் கேட்டுக்கணும் தான் தெய்வத்தன்மையை கேட்டுண்டு இருந்துட்டா போறாதா ஒருவேளை கேட்டதுலேயே நமக்கு தெரியாத அசுரத்தன்மையெல்லாம் இப்போ தான் கண்ணன் சொல்ல ஆரம்பித்து அதை புதுசாக புரிஞ்சுண்டு ஓ இப்படி கூட பண்ணலாம் போல் இருக்கே அப்படின்னு ஆருக்கானு தோணிப்படுமோன்னா எங்கேயானு நாடகத்தில் போய் பார்ப்போம் அங்கே ஒரு வகையாக திருட்டு நடக்கிறத காட்டுவார்கள் இது புது வகையாக இருக்கே இது நன்னா இருக்கே அப்படின்னு திருடர்கள் ஆரம்பிச்சிட்டாள்னா அப்படி எங்கேயான நடந்துட போகிறதுங்கிறது அர்ஜுனனுக்கு பயம் ஆனால் கண்ணன் தெரிவிக்கிறார் இதை தெரிஞ்சுண்டா தான் கைவிட முடியும் அதை விளக்க வேணும் அல்லவா லோகத்தில் விளக்க வேண்டியதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பற்ற வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அசுரத்தன்மையை சொல்லுகிறேன் அசுர சுவாவத்தை கேட்டு புரிந்து கொண்டு விலகி இருப்பாய் அதன் அருகிலே செல்லாதே ஏன்னா நம்மை அறியாமல் சிலதை பண்ணிட்டு இருக்கோம் அது சாஸ்திரம் அசுரத்தன்மையாக விதித்திருக்கலாம் அது தப்பாப்படும் இல்லையோ அது வேண்டாம்ங்கிறதுக்கு தான் ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு அசுர சுபாவத்தை சொல்லுகிறேன் இனி மேலே கேட்டுக்கொள்வாய்னு கண்ணன் தெரிவிக்கக்கூடியது நாம் இருக்க வேண்டியது என்ன ஆதிகேசவ பெருமானுடைய திருவடிகளை பற்றியவர்களாய் தெய்வத்தன்மையே உடையவர்களாய் இருக்க வேண்டும் மேலும் ஆழ்வாருக்கு கேசவ பெருமாள் எந்த குணத்தை இந்த திருத்தலத்திலே காட்டினார்ங்கிறதை மேலே பார்ப்போம்